हलो फ्रेंड्स वनकम रागी पुट्टु रागी कोलुकट्टे एप्पडी सेय्यदुन्नु पार्कलाम अदुक्कु रागी मावु अरै किलो एडुत्तिरुक्केन इदिल कोंजमा नम्ब उप्पु सेर्त्तुक्कलाम कैयिलेये नल्ला मिक्स पण्णि विट्टुरुंग இதில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மாவு ஃபுல்லாக ஈரப்பதமாக ஆகும் நீங்கள் கை போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஈரப்பதமாக ஆகிடும் இந்த அளவுக்கு ஆகணும் அப்போ தான் புட்டு நல்லா வேகும் மாவு மாவாக இல்லாமல் நல்லா வெந்து வரும் பாருங்கள் கட்டியெல்லாம் கையிலேயே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா ஜல்லடையிலும் ஜெலிச்சு எடுத்துக்கலாம் இது புட்டு மேக்கர் இதில் தான் நான் குழா புட்டு எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் அச்சு போட்டுக்கணும் இது நம்ம மேலே வைக்கிற குழா இது உள்ளே நம்ம அச்சு போட்டுட்டு இதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் அரைமுடி தேங்காய் நல்லா திருகி வச்சுருக்கேன் நல்லா பூ போல் துருவி வச்சுக்கோங்க அப்போ தான் தேங்காய் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதில் 4 ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டு போட்டு ஃபில் பண்ணணும் பாருங்கள் மாவு போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுப்போம் இதை நம்ம அழுத்தி விட தேவையில்லை லேசாக இப்படி தட்டினாலே போதும் இப்போ மாவு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மாவு போட்டு இதை மூடி நம்ம இது மேலே வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாம் சின்ன பர்னரில் தான் வைக்கணும் பெருசெல்லாம் வச்சிடாதீங்க சின்ன பர்னரில் வைங்க பாருங்க வச்சாச்சு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இன்னொரு ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இட்லி குண்டானில் ஒரு தட்டு போட்டு துணி போட்டிருக்கேன் மாவு அதில் போட்டுட்டேன் இதை நம்ம மூடி வச்சிடலாம் துணியை நல்லா மாவு மேலே மூடி இட்லி குண்டாக மூடி போட்டு மூடிடுங்க இதுவும் நம்ம 5 நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போது குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை பார்க்கலாம் இது வெந்துருச்சா நம்ம பார்க்கறதுக்கு கத்தியை இது உள்ளே விட்டு எடுங்க பாருங்கள் ஒட்டாமல் வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு மாவு இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது பின்னால் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பொறுமையாக தள்ளினாக்கா புட்டு மாவு வெளியில் வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு
பொறுமையாக தள்ளுங்க. கொழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சர்க்கரை வேணாலும் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெல்லம் போட்டும் சாப்பிட்லாம். நான் பனை வெல்லம் தான் வச்சுருக்கேன். இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். கொழா புட்டு ரெடி. இப்போ கொழா இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு ஆவி கட்டி வச்சுருக்கேன், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். வெல்லம் பாவெல்லாம் எடுக்க தேவையில்ல, கரைஞ்சால் போதும். நல்லா சூடாகட்டும். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க, கரைஞ்சிடும். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருக்கும் அடியில், அதோடு நம்ம போடக்கூடாது. அதனால் வடிகட்டி எடுத்துப்போம். பாருங்கள் ஆவி கட்டி வச்சுருக்க மாவு. இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு இப்படியும் சாப்பிட்லாம் புட்டா. ஆனால் நான் வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இதில் தேங்காய் பூ இதில் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படியே வெல்லம் தண்ணி ஊற்றிக்கூட நம்ம சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா உருட்டி கை விரலால் லைட்டாக அமுக்கி விடுங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு இட்லி குண்டா வச்சு ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் மாவை, அதனால் கொஞ்ச நேரம் வெந்தாலே நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடும். பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ராகி கொழுக்கட்டை ரெடி. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ராகி புட்டு, ராகி கொழுக்கட்டை, புட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்துருக்கு. பார்த்தீங்களா, ராகி புட்டு, ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். We'll be right back.